ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम। இனிய மாலை வணக்கம். வேதா டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபாவின் சத்திய சரித்திரம். இதில் இன்று நாம் பார்க்கும் தலைப்பு தண்ணீரை ஊற்றி விளக்கேற்றியர். தண்ணீரால் விளக்கு ஏற்றும் அதிசயம் என்று சாய்பாபாவின் சத்திய சரித்திரத்தில் பார்ப்போம். வாருங்கள். ஓம் ஸ்ரீ குருப்போ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணோர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் பிசஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீ சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நம. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே நம. சாய்நாதாய வித்மஹே ஸ்ரீரடிவாசாய தீமஹி தன்னோ சாயி பிரஜோதயாத். ஜெய் ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சமஸ்த சத்குருநாத் மகராஜ் கி ஜெய். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. சாய்ராம். தண்ணீரை ஊற்றி விளக்கெரித்தார். நானா சாகேப் என்பவருக்கு இரண்டாம் கல்யாணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. தமையன் வற்புறுத்தியதால் தன் இரு மனைவிகளிடம் பாபாவை தரிசிக்க வந்தார். பத்தாவது மாதம் குளம்பிளக்க ஒரு புத்திரன் பிறந்தான். இதன் பின் பாபா தரிசனத்துக்கு வரும் கூட்டம் அதிகரித்தது. பாபாவை சுற்றி பகலில் பக்தர்கள் கூட்டம், இரவில் நடப்பார், பழைய மசூதியில் படுப்பார். பாபாவின் உடைமைகள் ஹூக்கா புகையிலை, ஒரு டம்ளர் வடிவிலான தகர டப்பா, ஒரு கம்பு, படுப்பதற்கு ஒரு சாக்கு கோணி, உட்கார ஒரு துண்டு சாக்கு, ஒரு கௌபீனம், ஜலதோஷம் பிடிக்காத இருக்க குளிர் காய்வார். 1912 பிறகே இம்மசூதி இடித்து கட்டப்பட்டது. தகியா என்ற இடத்தில் பாபா இருக்கும்போது கால்களில் சலங்கை கட்டி நடமாடியபடி பாடுவார். பாபா எண்ணெய் கடைகளில் தகர குவளையோடு போய் நிற்பார். அவர்கள் ஊற்றும் எண்ணெயால் மசூதியிலும் கோவில்களிலும் விளக்கேற்றுவார். வேண்டுமென்று வீசி எரியும் அழுக்கு கந்தல்
துணிகளை ஆற்றில் கசக்கி துவைத்து சிறு சிறு துண்டுகளாக்கி திரி செய்து வைப்பார். யாராவது, பாபா இது என்ன வீண் வேலை என்று கேட்டால், நம்மிடம் கூட பொறாமை, கோபம், வெறுப்பு, களவு போன்ற கெட்ட அழுக்குகள் சேர்ந்திருக்கின்றன. ஞானம் என்ற உவர் மண்ணில் புரட்டி பக்தி என்ற வெள்ளாவி வைத்தால் பளிச்சென்று ஆகிவிடாதா? நம் குழந்தைகளிடம் தீய குணங்கள் படிந்திருந்தால் தூர எரிந்து விடுகிறோமா என்பார். எண்ணெய் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து பாபாவுக்கு இனமாக எண்ணெய் கொடுக்கக்கூடாது என்று மூடி வைத்தனர். பாபாவிற்கு இனமாக எண்ணெய் கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து, பாபா ஓசியிலேயே புண்ணியம் தேடுகிறாயா? நகி நகி என்று பாபாவை கேலி செய்தனர். சாய்ராம், பாபா மௌனமாக மசூதிக்கு திரும்பினார். தங்களின் பிரதிநிதியாக ஒருவனை அனுப்பி என்ன செய்கிறார் என்று ஒளிந்திருந்து பார்த்து வந்து சொல் என்றனர். சிறிது நேரத்தில் அவன் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தான். பாபா யாரிடமும் எதுவும் பேசவில்லை. காய்ந்த திரிகளை விளக்குகளில் போட்டார். டப்பாவில் ஒரு துளி எண்ணெய் இருந்திருக்க வேண்டும். அவர் கவிழ்த்து பார்த்தார். ஒரு சொட்டு எண்ணெய் வில நெடுநேரமானது. குவளை தண்ணீரை அதில் விட்டு குடித்தார். மறுபடி டப்பாவில் தண்ணீர் பிடித்து வந்து எல்லா விளக்குகளையும் ஊற்றி ஏற்றினார். விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. திரி கொஞ்சம் நேரம் எரியும் என்று சொல்வீர்கள் என்று ரொம்ப நேரம் நின்றிருந்தேன். விளக்கு கருளவே இல்லை. இது எனக்கு அபச்சாரமாகப்பட்டது. மகானிடம் கஞ்சத்தனத்தை காட்டினோமே, வாருங்கள், நாம் மன்னிப்பு கேட்கலாம். அந்த கருணை சுரங்கம் நம்மை நிச்சயம் மன்னிக்கும் என்றான். எல்லோரும் பயத்துடன் மசூதிக்கு சென்று பாபாவின் காலடியில் பணிந்து மன்னிக்கும்படி வேண்டினர். எப்பொழுதும் கடவுளிடம் உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தினார் பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சமஸ்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். நம பார்வதே பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் ஸ்ராய்ராம், ஸ்ரீ ஜெய் ஸ்ராய்ராம். சமஸ்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். மீண்டும் வேதா டிவியில் சந்திக்கும் வரை உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாய்ராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதா டிவி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, அதையும் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.